பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, சிறந்தாழ்ந்த வணக்கம். கே.ஏ. மதியழகன் அவர்களுடைய வாழ்வும் சிந்தனைகளும் என்கின்ற அந்த நூலை வெளியிட வேண்டும் என்று பெல் ராஜன் அவர்களும் சுபவி அவர்களும் என்னிடம் வந்து அழைத்த போது நான் உண்மையிலேயே மகிழ்ந்தேன். நம்மை தேடி வந்து இந்த நூலை நீ வெளியிட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அதுவும் மதியவர்களுடைய நூலை என்று உடனடியாக எந்த தேதி என்று சொல்லுங்கள், நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். அதன் பிறகு ஒரு நிகழ்ச்சி பின்னர் தான் அது ஏற்பாடாகி இருந்தது தெரிந்தது. இன்றைக்கு இந்த நூலை வெளியிட்டு விட்டு உரையாற்ற வேண்டும் என்று எனக்கு சந்தர்ப்பத்தை அளித்திருக்கக்கூடிய கருஞ்சட்டை பதிப்பகத்தாருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1926 டிசம்பர் 8 அன்று எங்கே உடுமலைப்பேட்டை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கனியூர் என்ற கிராமத்தில் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய கொள்கை வட்டாரத்தில் அருணாச்சலம் மீனாட்சி அவர்களுடைய அருமை மகனாக கே.ஏ. மதியழகன் அவர்கள் பிறந்தார்கள். மதியழகன் அவர்களுடைய அண்ணன் கே.ஏ. முருகேசன் அவர்தான் திராவிட இயக்க கொள்கையின்பால், சுயமரியாதை இயக்கத்தின்பால் இவரை கொண்டு போய் சேர்த்தவர். சின்னஞ்சிறுவனாக இருக்கிற பொழுதே பெரியாருடைய கூட்டங்களுக்கு, திராவிட இயக்க கூட்டங்களுக்கு அழைத்து சென்று அந்த பேச்சை கேட்க வைத்து, அதன் மூலமாக அந்த நூல்களையும் அந்த ஏடுகளையும் படிக்க வைத்து திராவிட இயக்க கொள்கையாளராக நம்முடைய மதியவர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள். அவருடைய உடன்பிறந்த தம்பி கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்கள், அதே போல அவருடைய சகோதரி தேன்மொழி அவர்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மலர்மொழி அவர்கள், அந்த குடும்பத்திற்கே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய இதயத்திலே அவர் இடம்பெற்றார். நான் காலத்தின் அருமை கருதி நிகழ்ச்சிகளை மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். அவர் கல்லூரி பருவத்திற்கு பல்கலைக்கழகத்திற்கு சென்ற போது மாணவர் இயக்கத்தை வைத்துத்தான் ஒரு இயக்கத்தை வலுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தை முதல் முதலாக திராவிட இயக்கத்திலே ஏற்படுத்தியவர் நம்முடைய மதியவர்கள். அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவர் மன்றத்திலே இருந்தவாறுதான் அண்ணாவிடத்திலே சென்று நீங்கள் பல்கலைக்கழகத்திலே வந்து உரையாற்ற வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி அழைத்து நிலையும் நினைப்பும் என்ற தலைப்பிலே 1945 அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அண்ணா அவர்கள் 2.5 மணி நேரம் உரையாற்றினார்கள். அப்படிப்பட்ட உரை நிகழ்த்தக்கூடிய அந்த உணர்வு இருந்த காரணத்தினால்தான் தமிழ் மாணவர் சங்கம் என்கிற ஒரு அமைப்புக்கும் அவர் தலைவராக இருந்தார். இந்த சூழலில் அவர் திராவிட இயக்கத்திலே மாணவர்களை சேர்க்கிறார். அதற்கு முன்பு முதலிலே அது நீதி கட்சியாக இருந்தது. அதற்கு பிறகு அது அடுத்த கட்டத்திற்கு வந்து சுயமரியாதை இயக்கமாயிற்று, பிறகு திராவிடர் கழகமாயிற்று. இந்த திராவிடர் கழகம் என்கின்ற இந்த அமைப்புக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு மாணவர்களை திரட்டி கொண்டிருந்த காலகட்டத்தில் 1947 நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா மண்டபத்தில் சாஸ்திரி பவனுடைய உச்சியிலே அவர் திராவிடர் கழக கொடியை கட்டுவதற்கு முயற்சித்த காரணத்தினாலே, அந்த கொடியை கட்டிவிட்ட காரணத்தினாலே அவரை அறைக்குள்ளே கொண்டு போய் அடைத்து உருட்டுக்கட்டைகளாலே தாக்கினார்கள். அவருடைய மண்டை பிளந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. உயிர் போய்விடும் என்றுதான் கருதினார்கள். அவர் பிழைப்பார் என்று யாருமே நம்பவில்லை. அதன் பிறகு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டார். பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார். நீக்கப்பட்டது மட்டுமல்ல, 2 ஆண்டு காலத்திற்கு 3 சுற்றளவுக்கு அவர் எங்கேயும் தென்படக்கூடாது, இந்த வட்டாரத்திற்குள்ளே வரக்கூடாது என்று பல்கலைக்கழகம் ஆணையிட்டது. அவருக்கு சிறைவாசமும் 500 ரூபாய் அபராதமும் கூட விதிக்கப்பட்டது. பெரியார் அவர்கள் 100 ரூபாய் வழக்கு நிதியாக அனுப்பி வைத்தார். அண்ணா அவர்களும் நிதியை திரட்டினார்கள். இப்படிப்பட்ட இந்த உணர்வுகள், இந்த தாக்குதல், ரத்தம் சிந்தி, கண்ணீர் சிந்தி, வேர்வை சிந்தி திராவிட இயக்கத்தை நிலைநாட்டினோம் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் அதிலே மதியவர்களுடைய ரத்தம் இருக்கிறது, மதியவர்களுடைய கொட்டிய குருதி இருக்கிறது. அந்த திராவிட இயக்க கொடியை ஏற்றுவதிலே அவருடைய ரத்தமும் கலந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மதியவர்கள் அதற்கு பிறகு முதல் வகுப்பிலே முதல் இடத்திலே அவர் பல்கலைக்கழகத்திலே வெற்றி பெற்றதற்கு பிறகு பெரியார் அண்ணா அவர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்ததற்கு பிறகு அண்ணா அவர்கள் அப்பொழுதெல்லாம் வந்தால் வெள்ளாள தெருவிலே பேராசிரியர் வீட்டிலே தங்குவார், இல்லையேல் செம்புதாஸ் தெருவிலே இருக்கக்கூடிய அந்த கானர் எஸ்டேட் அறையிலே மதியழகனுடைய அறையிலே தான் தங்குவார். மதியழகனுடைய அறையிலே தங்கி அவரோடு மணிக்கணக்காக வாதிட்டுக் கொண்டிருப்பார். அப்படி வாதிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் என்ன பெயர் வைப்பது, இந்த இயக்கத்திற்கு திராவிடர் கழகத்திலிருந்து வந்துவிட்டோம், நாம் என்ன பெயர் வைப்பது என்று அவர்கள் நீண்ட நேரம் ஆலோசித்து பல பெயர்களை யோசித்து பிறகு திராவிடியன் புரோகிரசிவ் பெடரேஷன், திராவிடர் முன்னேற்ற கழகம் என்ற அந்த பெயருக்கு தமிழிலே அவர்கள் அர்த்தப்படுத்தினார்கள். அப்பொழுது மதியவர்கள் சொன்னார்கள், இது சரியல்ல, ஐயாவுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும், ஐயாவர்களுடைய போக்கு கொள்கைக்கும் நமக்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. ரேஷனலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற பகுத்தறிவாளர்கள் அனைவருமே திராவிடர்கள் தான். அந்த அடிப்படையில், நிலப்பரப்பின் அடிப்படையில் தான் இயக்கம் அமைய வேண்டும். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு அவர் திராவிடியன் புரோகிரசிவ் பெடரேஷன் என்பதை தமிழிலே மொழிபெயர்க்கிற பொழுது திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று அந்த பெயரை யோசனை சொன்னவரே மதியவர்கள் தான் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக மாணவர் இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று அண்ணா அவர்களிடத்திலே சொன்னதனாலே திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 1950 நவம்பர் 8ஆம் தேதி அன்று முதல் திராவிட மாணவர் முன்னேற்ற கழக மாநில மாநாடு நடைபெற்றது. அண்ணா அவர்கள் அறிவித்தார்கள், நான் மதியழகன் அவர்களை திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக 5 ஆண்டு காலத்திற்கு நியமிக்கிறேன் என்று சொன்னார்கள். 5 ஆண்டு கடந்தது. 55ஆம் ஆண்டு அதே நவம்பர் மாதத்தில் 13ஆம் தேதி அன்று அண்ணா அவர்கள் 5 ஆண்டு காலத்தில் நான் கசைக்கு பிழிந்து விட்டேன் மதியை, அவரை கட்சியிலும் பொறுப்பாளராக ஆக்கி, துணை செயலாளராக ஆக்கி, அவர்களுடைய சக்திக்கு மீறி அதிகமாக வேலை வாங்கிவிட்டேன், நாற்று நன்றாக வளர்ந்து விட்டது, இனி இதை எடுத்து வேறு இடத்திலே வைத்தது பெரிய விருட்சமாக ஆக்குவதற்குரிய வேலையை நான் இனி செய்ய வேண்டியிருக்கிறது என்று குறிப்பிட்டார். இதன் பிறகு அவர் இந்த கட்டத்திலே தான் விஜயபுரம் என்கின்ற அந்த ஊரிலே, திருவாரூரினுடைய ஒரு பகுதியிலே ஒரு நிகழ்ச்சி, இஸ்லாமியர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி, சிக்கந்தர் அயத் கான், சிந்து மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், மறைந்த நினைவு நாள் நிகழ்ச்சி. அதை திருவாரூரில் இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் மன்றத்தை சேர்ந்த கலைஞர் அவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து அதை நடத்தினார்கள். இஸ்லாமிய தோழர்கள் அதை நடத்தினார்கள். கலைஞரும் அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தார். அப்பொழுது அண்ணா அவர்கள் இங்கே வந்தார்கள். அந்த கூட்டத்திலே அண்ணா அவர்கள் பேசுகிற பொழுது அவரை அழைத்தார்கள். இப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுவார்கள் என்று அழைத்தார்கள். அண்ணா அவர்கள் ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வந்து நின்றார்கள். நான் பேசுவதற்கு முன்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருந்து ஒரு மாணவரை அழைத்து வந்திருக்கிறேன், அவர் பேசுவார் என்று சொல்லிவிட்டு போய் அமர்ந்து விட்டார். அவர்தான் இன்றைக்கு 100ஆண்டு விழா கொண்டாடுகிறோமே, அண்ணன் அன்பழகன் அவர்கள். அவர் அங்கே பேசினார். அற்புதமாக பேசினார். கூர்மையான சொற்கள், மின்வெட்டு போன்ற சொற்கள், மின்னல் மின்னுவதை போல, இடி இடிப்பதை போல, அருவி கொட்டுவதை போல, அப்படி பேசக்கூடிய ஆட்கள் அன்றைக்கு யாருக்குமே இல்லை. அந்த கூட்டத்திலே தான் கலைஞர் அவர்கள் தன்னைத்தானே கொண்டு போய் மதிய அவர் அறிமுகம் செய்து கொண்டார் அன்பழகன் அவர்களிடத்திலே. அப்படி அறிமுகம் செய்து கொண்டதற்கு பிறகு தமிழ் மாணவர் மன்றத்தினுடைய முதலாவது ஆண்டு விழாவுக்கு அவர் பேராசிரியரையும் நாவலரையும் அழைத்தார், மதியழகனையும் அழைத்தார். இந்த 3 பேருமே அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தார்கள். ஆனால் அங்கே பேசுகிற பொழுது பேராசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக பேசி அவருடைய பரிசுகளை ஆறுதலையும் பெற்றார். நாவலர் அவர்கள் பேசுவது கிடையாது அப்பொழுதெல்லாம், இது அதனுடைய இந்த நூலிலேயே பார்க்கலாம். பேராசிரியருடைய வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிடுகிற பொழுது நாவலர் அவர்கள் நான் போய் முன்வரிசையிலே உட்கார்ந்து கொண்டு அன்பழகன் பேசுகிற பொழுதெல்லாம் கைதட்டி மகிழ்வேன், அவரை ஆரவாரம் செய்து ஆதரவு கொடுப்பேன், நான் பேசாளன் அல்ல, நான் பேச மாட்டேன், அதன் பிறகு அவருக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டுமே என்பதற்காக நான் மேலேற தொடங்கினேன் என்று சொல்லுகிறார். அப்படி செல்லுகிற அந்த காலகட்டத்தில் தான் 1944 ஆகஸ்ட் 27 பெயர் மாற்ற மாநாடு நடைபெற்றது சேலத்தில். அந்த மாநாட்டிலே அங்கே எல்லோரும் பேசினார்கள். அப்படி பேசுகிற பொழுது ஒரு ஆங்கில உரையை தமிழிலே மொழிபெயர்ப்பதற்கு யார் இங்கே இருக்கிறார்கள் என்ற போது அவர்கள் அன்பழகன் அவர்களை தான் அழைத்தார்கள். பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அதிலே போய் மொழிபெயர்த்து பேசினார். இப்படி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து திராவிட இயக்கத்தை கட்டி காத்து வளர்த்து அதன் பிறகு அவர் அழைத்து அண்ணா அவர்கள் மதியையும் சொன்னார், அன்பழகனையும் சொன்னார், நீங்கள் சட்டமன்றத்திற்கு போட்டியிட வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் போட்டியிட்டார்கள். 62 57 அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த 62 வெற்றி பெற்று அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். இதன் பிறகு 67 வந்தது, ஆட்சி மாறியது. ஆட்சி மாறி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. அண்ணா அவர்கள் முதலமைச்சரானார்கள். அப்பொழுது 2 பிரச்சனைகள் தான் அந்த தேர்தலை தீர்மானித்தன. ஒன்று, எங்கு பார்த்தாலும் வேட்டு சத்தம். இந்திய ராணுவம் எல்லையிலே நிற்க வேண்டிய இந்திய ராணுவம் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து 100 கணக்கானவர்களை சுட்டு பொசுக்கியது. எண்ணற்ற பிணங்கள் ஆங்காங்கே விழுந்தன. 8 பேர் தீக்குளித்து வடிந்தார்கள். அந்த பிரச்சனை எரிமலையாக தமிழர்கள் உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது அரசுக்கு எதிராக. அதே போல அரிசி கேட்டு வந்து அர்ஜுனன் சுட்டுக் கொல்லப்பட்டார் எங்கே, கோவையிலே. அரிசி ஒரு பிரச்சனை ஆயிற்று. ஆக உணவு பிரச்சனையும் துப்பாக்கி சூட்டு பிரச்சனையும் இந்த 2ம் தான் இந்த தேர்தலை தீர்மானித்த நேரத்தில் அந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் 138 இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது யாரை அமைச்சராக்குவது என்கிற போது எந்த பிரச்சனை சிக்கலை உண்டு கொள்ளும் என்று கருதினார்களோ, யாராலும் தீர்வு காண முடியாது என்று கருதினார்களோ, அந்த அரிசி பிரச்சனையை தீர்ப்பதற்கு உணவு மந்திரியாக மதியவர்களை ஆக்கினார்கள். மதியவர்கள் அதை திறம்பட கையாண்டு விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைப்பதற்கும் பொதுமக்களுக்கும் குறைந்த விலையிலே அரிசி கிடைப்பதற்கும் அவர் ஏற்பாடு செய்தார். இதனுடைய விளைவு 117 நாடுகள் கலந்து கொண்ட உலக உணவு மாநாட்டிற்கு இந்தியாவினுடைய மாற்று பிரதிநிதியாக நம்முடைய மதியவர்களை தான் அனுப்பி வைத்தார்கள். ரோமிலே நடைபெற்றது. ரோமாபுரியிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் போய் சேர்ந்தார். அந்த அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை வரிசையாக பார்க்கிற போது எழுத்துக்களை ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறார். எண்ணற்ற நூல்கள் வெளிவரவில்லை, எண்ணற்ற நூல்கள் விடுவிட்டு போய்விட்டன. அவர் எழுதிய நூல்களிலே அவர் கொங்கு நாட்டு தீரன் என்ற நூலை சிறிய பகுதியாக இதிலே தொகுத்திருந்தாலும் அவர் அதை ஒரு காவியமாக எழுதியிருக்கிறார். அதிலே கொங்கு நாட்டு தீரன் தீர்த்தகிரி என்ற சின்னமலை அவன் மாவீரன். ஆனால் இவர் மதியவர்கள் அதிலே காதலையும் உள்ளே நுழைத்து அந்த காதலையும் மிக நாசுக்காக தான் விரும்புகிற பெண்ணையே தன் தமையனும் விரும்புகிறான் என்பதை அதை சொல்லி அதை வர்ணித்திருக்கின்ற முறை கல்கி ஆசிரியர் எப்படி வர்ணிக்கின்ற பொழுது இருக்குமோ அதை போன்ற வர்ணனையை மதியவர்களுடைய நூலிலே பார்க்கலாம் என்பதை நான் படிக்கிற போது தான் தெரிந்து கொண்டேன். அவர் அவருடைய கற்பனையிலே தோன்றுகின்ற சிறுகதைகளையும் எழுதினார். டாக்டர் அம்மா, பிள்ளைக்கனியமுது போன்ற சிறுகதைகளை எழுதினார். வரலாற்று குறிப்பு கூறிய கதைகளையும் எழுதினார். ஆம், குணகடல் ராணி. அந்த குணகடல் ராணியிலே அவர் எதை கொண்டு வருகிறார் என்றார், சீத்தலை சாத்தனாரை போல அவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனாரை கொண்டு வருகிறார். இவர்களெல்லாம் வந்து என்ன பேசுகிறார்கள், தமிழ்நாட்டு முத்துக்கள் அங்கே போய் அலங்கரித்தன அந்த எழிலரசிகளை என்பதை மதியவர்கள் மிக அழகாக கோர்த்திருக்கிறார்கள். கடைசியிலே படைகள் நிறைய அழிந்ததற்கு பிறகு அவர்கள் கடைசியிலே அண்ணன் தம்பிகள் தூக்கிலிடப்பட்டு தொங்கவிடப்பட்டார்கள், தூக்கிலே சாகரிக்கப்பட்டார்கள். அதை கொங்கு நாட்டு தீரர் என்பதிலே ஒரு காவியமாக எழுதியிருக்கிறார் மதியவர்கள். நான் படித்திருக்கிறேன். நான் தீரன் சின்னமலையை பற்றி நிறைய நூல்கள் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த நூலிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவெனில், இதிலே ஒரு வெளியிலே விவரிக்க இயலாத ஒரு காதல் உணர்வு அவன் உள்ளத்துக்குள்ளே பூந்திருந்தது என்பதை இந்த நூலிலே அவர் எழுதுகிறார். குணகடல் ராணி, அதிலே தமிழ்நாட்டினுடைய முத்துக்கள் எப்படி அங்கே போய் ரோமாபுரியிலே போய் அழகு செய்தன என்பதை வர்ணிக்கின்றார். தமிழ் புலவர்களை பற்றி வர்ணிக்கின்றார். அதை போல சீனத்தை நோக்கி என்று சீனத்தினுடைய பெருஞ்சுவரை பற்றியும் அதனுடைய வரலாற்றை பற்றியும் சீன நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றியும் அவர் எழுதுகிறார். அதன் பிறகு கரிபால்டியை பற்றி எழுதுகிறார். உலக களங்களின் மாவீரன் கரிபால்டி, அவன் உடைந்த வாளோடு, ரத்தம் சொட்டுகின்ற வாளோடு சட்டமன்றத்துக்குள்ளே உள்ளே நுழைவான். அவனுடைய வரலாற்றை அவ்வளவு அருமையாக எழுதியிருப்பார். அவர் எழுத்தாளர், பேச்சாளர், நிர்வாகி, அனைத்து துறையிலும் மதியவர்கள் சிறந்து விளங்கினார்கள். அவருடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான திறமைகள் இருந்தும் அவர் கடைசி காலத்திலே கொஞ்சம் மனம் உடைந்தாலும் அந்த மனம் மாறிவிட்டார் என்பதற்கு அடையாளமாகத்தான் கலைஞர் அவர்கள் அவருடைய நினைவு நாளிலே பேசுகிற பொழுது சொன்னார்கள், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு காரணமே மதியும் நாஞ்சிலாரும் தான் என்னை அந்த பதவியிலே இருப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று கலைஞர் அவர்கள் இன்னைக்கு குறிப்பிட்டார்கள். ஆகவே அந்த மதி அவர்களுடைய புகழ் திராவிட இயக்கத்திலே என்றைக்கும் நிலைத்திருக்கும். அவர் மாணவர் இயக்கத்தை உருவாக்கியதற்கே காரணம் மதியவர்கள்தான். லட்சியங்களையும் கொள்கைகளையும் தாங்கியவராக அவர் வாழ்ந்து அவர் வாழ வேண்டிய வயதிலேயே மறைந்து விட்டார் என்பது அந்த குடும்பத்தினருக்கு எவ்வளவு பெரிய சோகத்தை தந்திருக்கும் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆகவே அண்ணன் மதியவர்களோடு நான் சேர்ந்து கூட்டம் பேசியிருக்கிறேன், மாணவர் இயக்க கூட்டத்திலே பேசியிருக்கிறேன். அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என் நன்றி, வணக்கம்.